இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்ருந்தேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். நானும் அதுக்கு தான் காத்துட்ருக்கேன். உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. பார்ப்போம் எதிர் இருக்கிறவங்க என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்ட்டு. இந்த பக்கம் இல்லை, இந்த இல்லை, அந்த பக்கம், அந்த பக்கம், ஆ அங்கேயே எங்க? ஆ ஓகே, இதழு இதழு இந்த பக்கம். என்னண்ணா? அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம். ஆ ஓகே, இது இது இது. ஆ மம்மி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மம்மி. இரு இரு, கத்தாத. வரீங்களா இல்லையா? இது ஒரு நிமிஷம் வரமா. அம்மா என்னமா? எல்லாரும் அது ஒண்ணா சேர்ந்து போனா சக்சஸ் பண்ண முடியும். அப்பா அந்த பக்கம் இல்லப்பா. ஐயோ என்னப்பா? சாரிமா சாரிமா. மா சுதாவா? யாரா இருக்கோம்? வேமா. யார் இந்த சுதான் தெரியலையே. அடிக்கடிக்கு ஃபோன் வருது, இவரும் வெளியில போய் பேசுறாரு. அப்பா ஒரு நிமிஷம், விட மாட்டேன், கண்டுபிடிக்கிறேன். அம்மா நீங்களா அதை புடிங்கம்மா. அம்மா நான் சொல்லு சுதா. எவ்வளோம்மா? 5000? ஓகே நான் அனுப்பிச்சிடுறேன். என்னங்க ப்ரொவிஷன் வாங்கணும், கார் எடுத்துட்டு வாங்க, சூப்பர் மார்க்கெட் போகணும். காரில் பேட்டரி ப்ராப்ளம் ஏற்றானு சொன்னேன், 2000 கொடுத்து ரெடி பண்ணிட்டு வரேன். என்கிட்ட எதுங்க 2000? வீட்டு செலவு கொடுத்தது எதுவும் மிச்சம் இல்லையா? நீங்கள் கொடுக்கறது தானே, எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ போய் சேகர்களில் வாங்கிக்கோ, அடுத்த வாரம்னா ப்ரொவிஷன் போகலாம். சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன், பசங்களை பார்த்துக்கோங்க. அப்பா அப்பா இங்கே வாங்கல. என்னடா போன வாரம் ஜான்மம் வாங்கின அந்த க்ரீம் பிஸ்கட் சம்மாங்க மேலே வச்சுருக்காங்கப்பா, அதை எடுத்துதாங்கப்பா. அது என்ன என்ன கேட்குறேன்? ஒரு நாளைக்கு ஒன்று தான் பார்த்தாதாங்க. இந்த ஒரு வாட்டி தான், அதுக்கப்புறம் கேட்காத என்ன? சரிப்பா. அது இல்லைப்பா, அது இல்லைப்பா, அது தேங்க்ஸ்ப்பா. நம்ம 2000 கேட்டா இல்லைன்னு சொன்னால் உள்ள பணம் வச்சுருக்காளே, நம்ம கொடுக்குற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அம்மா கொடுக்குறாளோ இருக்கும். அவங்களும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, நமக்கு தெரியாமல் பணம் இப்படியெல்லாம் போதா? கண்டுபிடிக்கிறேன். இந்த சுதா யாருன்னு தெரியலையே. சரி பிரியா கிட்ட இதை பத்தி பேசி பார்ப்போம். இவையே என்னத்தி கால் பண்ற? ஹலோ பிரியா, சொல்லு மேரி, இன்னத்துக்கு இப்போ திடீர்னு கால் பண்ணுற? ஒன்றும் இல்லை, எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். இப்போ என்ன உன் குரல் ஒரு மாதிரி சிவரா பேசுகிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, அவருக்கு சுதான் யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, இவரும் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போய் பேசுகிறாரு, அப்புறம் பணம் அனுப்புகிறாரு. எனக்கு என்னமோ தெரியல, தப்பாக தெரியுது. நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குதே. எத்தனை நாளாக நடக்குது இந்த மாதிரி? கொஞ்சம் நாளாக போகுது, எனக்கு குழப்பமாக இருக்குப்பா. சரி, நம்ம கூட படித்த கவிதா ஞாபகம் இருக்குது உனக்கு? ஆமாம். அவள் கூட வாலிபால் பிளேயர். ஆ, அவளுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுப்பா. அப்படியா? அந்த மாதிரி பேசுகிறதுனால கடைசியில் பார்த்தா அவள் சந்தேகப்பட்ட மாதிரியே அவர் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சு. ஐயோ, தெரியும்ல அவள் எப்படிப்பட்டவனு, ரொம்ப போல்டான பர்சன். தெரியும்ல அவளுக்கே இந்த நிலைமைனா, நீலாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவள் நிலைமையை கேட்கும்போதே அப்படின்னா உன் நிலைமை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி சரி பிரியா. சரி ஓகே, பாய். சரி நான் வைக்கிறேன். ஏய் சொல்றா, இன்னும் சொல்லணும்னு சொல்லுனேன்?
அதான்டா, ஒய்ஃபுக்கு வர வாரம் செலவு காசு தருவேன், எல்லாத்தையும் அவதான் பார்த்துக்குவா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார் செலவுக்கு ஒரு 2000 ரூபா கேட்டேன், இல்லைன்ட்டா. கிச்சனில் போய் பார்த்தா டப்பாவில் நான் கேட்டதோடு அதிகமாக காசு வச்சுருக்கா. எல்லா வீட்டிலும் இப்படி தான் போல. பொதுவாக கல்யாணம் ஆன புதுசில் இந்த மனைவிங்க கணவன் தான் கண் கண தேவன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது தான் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அம்மா மம்மின்னு புஷனை டம்மி ஆக்கிடுவாங்க. புஷனுக்கு தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு பணத்தை அனுப்பி வைப்பாங்க. பார்த்துக்கேன், ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ரெண்டு பசங்கிறாங்கள பார்த்துடுடா. ஏய் இப்போ பாதேன், அம்மா அப்பாவோட ஃபோன் செக் பண்ணுவாங்க பாதேன். பசங்களா, நான் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் விளையாடாமல் படிங்க. சரிம்மா. அண்ணா ஆமாம், நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ம், அதான். ஏய் இப்போ அப்பாவை பார்த்தேன், அம்மா வெளியே போட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு கிச்சன் ரூமில் இருக்கிற க்ரீம் ஸ்கெட்ச்ல பா எடுத்து பார்ப்பதை என்ன பணத்தை காணோம். அப்பா எங்களை மட்டும் சொன்னீங்க. அப்பா அம்மா போனதும் நீங்க மட்டும் பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவீங்களா? எத்தனை வாட்டி சொல்றது, இப்ப பார்த்தா திண்டதா உங்க வேலையா? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், போய் படிங்க. திட்டிட்டு போனாரு. இது இதுமா, நீ யாராவது நம்ம சர்ச் அங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஹலோ அங்கிள், கொஞ்ச நாளா அம்மா அப்பா பேசிக்கவே மாட்டாங்க, அவங்க கோபத்தெல்லாம் எங்க மேல காட்டுறாங்க, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சரி கண்ணா, நீ கவலைப்படாத, நான் வரேன். அங்கிள், நான் சொன்னேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அப்பதான் அவங்க என்னதான் அடிப்பாங்க. சரிப்பா சரிப்பா, நானே வர மாதிரி வரேன். சரிங்க அங்கிள். சரி சரி, அழாது, அங்கிள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட் மா. பிரைஸ் லார்ட் ஆன்ட்டி. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் மா. பிரைஸ் லார்ட். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் என்ன பிரதர் திடீர்னு இந்த பக்கம்? சும்மா மார்க்கெட்டுக்கு வாக்கிங் போகணும், அப்படியே மாதுளை வாங்கணும், அதான் பசங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம்மா. இந்தாங்க மாதுளை. அட எதுக்குண்ணா, வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குண்ணா. ஸ்நாக்ஸை விட ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப நல்லது, அதுவும் மாதுளை இருக்கே, அதை பற்றி பைபிளில் கூட இருக்கு தெரியுமா? அத்திப்பழம் இருக்குது, திராட்சை இருக்குது, மாதுளை படித்த மாதிரி தெரியலையேண்ணா. ஸ்டீஃபன் உங்களுக்கு தெரியுமா? படித்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. ம், யாத்ராகமம் 28-34 ஆசாரனோட ஆராதனை வஸ்திரத்தின் ஓரத்தில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளை பழமும் தொங்க விடணும்னு தேவன் சொல்லியிருப்பாரு. அது என்ன இவ்வளோ பழத்துக்கு இல்லாத சிறப்பு இந்த பழத்துக்கு? ஏன் தெரியுமா? மாதுளையை தோல் உரிச்சு பார்த்தா உள்ள ஒரு ஒரு விதையும் ஒன்னோட ஒன்று செஞ்சிருக்கும். ஒரு விதையோட குறைவை இன்னொரு விதை நிறைவு செஞ்சிருக்கும். மற்றொன்று மற்றொன்று விதையோட இசைந்து ஒரு ஷேப்பே இல்லாத விதைகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஏற்றுக்கொண்டு இசைந்தாதான் அழகாக ஒரு உருளை வடிவம் கிடைக்குது. அதனால தான் அது ஆராதனை வஸ்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கு. நம்மளும் ஆராதிக்கிறோம், ஆனால் நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள், மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது, ஏன் கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவு மறைவுகள், அதே போல் சந்தேகம்,
குறைவுகளை மன்னிக்காத குணம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆராதனைக்கு ஆயத்தமாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பலி செலுத்த வந்து சகோதரன் பேரில் குறை உண்டென்று கண்டார், அங்கே தானே பலி வைத்து சகோதரனுடன் ஒப்புரவாக. விட்டா பேசிட்டே இருப்பீங்க, பசங்களை டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணும். ஆமால, சரி வாங்க ஒரு பிரேயர் பண்ணிடலாம். காணுமே, யார் இந்த சுதான் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா. அக்கா வாங்கக்கா, அண்ணா இப்போதான் வெளியே போனாரு, கால் பண்ணவா? இல்லைப்பா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னக்கா தேடினீங்க? இல்லை, அண்ணன் கிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? இந்த மாதிரி சூப்பர்ஸ் ரெண்டு பேருக்கா, மற்றவங்களாம் கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாங்க. லேடிஸ்லாம் யாரும் ஒர்க் பண்ணலையா? இல்லைக்கா, நாங்கள் ரெண்டு பேருமே ஜென்ஸ் தான். இல்லைப்பா, சுதான் யாரோ அவருக்கு அடிக்கடிக்கு கால் பண்ணுறாங்க, காசு கேட்குறாங்க, இவரும் வெளியில் போய் பேசிட்டு காசு அனுப்புகிறாரு. ஐயோ அக்கா, அண்ணா அப்படிலாம் இல்லைக்கா, இங்கே பெருசாக ஃபோன்லாம் பேச மாட்டார், காலையில் வந்தோடனே ப்ரேயர் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவார். எனக்கு அண்ணனை பற்றி நல்லா தெரியும்க்கா. சரி, அந்த நம்பர் வச்சுக்கிறீங்களா? ஆமாப்பா, நான் ஒரு வாட்டி கால் பண்ணேன், ஜென்ஸ் வாய்ஸ் வந்துச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். அப்படியா? சரிக்கா, அந்த நம்பர் கொடுங்க. 9 8 9 8 4 3 4 3 3 2 3 2 8 4 8 4. ஐயோ அக்கா, அது என் நம்பருக்கா? என்னதுப்பா, உங்கள் நம்பரா? ஆமாம், உங்கள் பேர் என்ன? அக்கா என் பேர் சுதாகர்க்கா. ஓ, அதான் அண்ணா வந்து சுதாக சேவ் பண்ணிக்கிறாரு. நான் தான் அடிக்கடி அண்ணனுக்கு கால் பண்ணி வேலை செய்வங்களுக்கு காசு தரணும், மெட்டீரியல் வாங்கிறதுக்கு காசு கேட்பேன். அண்ணனும் அனுப்பிச்சு விடுவார், நான் அப்புறம் பில் அனுப்பிச்சு விட்ருவேன். சே, சரிப்பா தம்பி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுங்கக்கா. நான் வந்தது விசாரித்தது இதெல்லாம் அண்ணா கிட்ட சொல்லாத. ஆ அக்கா, செம காமெடிக்கா. அப்பா இன்னொரு ஹெல்ப்பு. ஆ அக்கா சொல்லுங்கக்கா. இது அப்படியே மறந்துடு. சரிங்கக்கா, சரிங்கக்கா. சரி, நான் வரேன்ப்பா. ஐயோ, மாமா பார்த்துட்டாரு போல இருக்கே. இவர் கண்ணிலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும். பார்த்தா நம்ம மச்சா மாதிரி இருக்கு, ஏன் அவளை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறான். கையில் வேற ஏதோ வச்சுருக்கான், இவனை பிடிச்சா உண்மை தெரிஞ்சிடும். ஐயோ, பின்னாடியே வராரு. ஜான், ஜான், ஜான் இல்லை. ஆ மாமா. என்ன ஜான், எங்கே போயிட்டுருக்க? பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டுருக்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதான் கூப்பிட்டே இருக்கேன். கேட்காத மாதிரி போகிறேன். நடிக்காத, அதென்ன கையில்? ஒன்றும் இல்லை மாமா. உங்கக்கா எதனா கையில் காசு கொடுத்தாங்களா? ஐயோ மாமா, நீ ஜீனியஸ் மாமா. ஆக்சுவலி அக்கா உங்கள் பர்த்டேக்கு லேப்டாப் கிஃப்ட் தரணும்னு நினச்சாங்க. நீங்கள் கொடுக்குற வீட்டு செலவில் மிச்சம் பண்ணி அந்த காசை கொடுத்தாங்க. நாளைக்கு உங்கள் பர்த்டே இல்லை, அதான் மீதி காசை என்னையே போட்டு நல்ல லேப்டாப்பாக வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. மீதி பேலன்ஸை 2 மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாமா. ஆனால் உங்கள் மாமா கண்ணில் படாமவா, சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு தரேன்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டேன் மாமா. மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மாமா. என்னடா? நான் உங்களை பார்த்த விஷயத்தை மட்டும் அக்கா கிட்ட சொல்கிறாதீங்க. அக்கா அது கிஃப்ட் பண்ணும்போது புதுசாக பார்க்குற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க மாமா, அப்புறம் அவன் என்னதான் திட்டுவா. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுங்க மாமா. நான் உன்னை வெயிட் பண்ணாத, உங்கள் கடை காமிச்சிக்காத. சரி, நான் வரேன். ஆ ஓகே மாமா. அட, அதான் நானும் சொன்னேன். இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்ருந்தேன், இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். நானும் அதுக்கு தான் காத்துட்ருக்கேன். உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. பார்ப்போம் எதிர் இருக்கிறவங்க என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்ட்டு. ஐயோ அம்மா, இப்போயாவது உங்கள் மைண்ட் வாய்ஸை நிறுத்தி வாயை திறந்து பேசுங்க. சே, நம்ம எவ்வளோ முட்டாள்தமாக நடந்துட்டோம்ல. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி நமக்குள்ள அவசியமில்லாத பிரிவை ஒன்று பண்ணிட்டோம். ஆமாங்க, நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி நம்மையே ஏமாத்திட்டு இருந்தோம். என்னை மன்னிச்சிடுங்க. சாரி. இல்லைம்மா, நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரிம்மா. இனிமே எந்த ஒளி மறைவு இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் செஞ்சு செயல்படலாம்.
அப்பா, இந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு உங்க கோவத்தெல்லாம் எங்க மேல காட்டினீங்க பாத்தீங்களா? சாரி டா செல்லம்.